எது பிழை செய்தாலும் உன் பிள்ளை நான் அம்மா, என்னை நீ வெறுத்திட்டால் துணை வேறு யார் அம்மா. எது பிழை செய்தாலும் உன் பிள்ளை நான் அம்மா, என்னை நீ வெறுத்திட்டால் துணை வேறு யார் அம்மா. அன்னையே என் குறை தீர் 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 தீர், அன்னையே எம் குறை தீர் 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 தீர். அம்மா வாவா தாயே வாவா, உன்னை நம்பினேன் ஓடி வாவா. தாயே வாவா நோயே தீர் தீர், செய்களை காத்திட ஓடியே வாவா. அன்புடன் வந்திடு அன்னையின் சன்னதி, அடைந்திடுவா என்றும் நீ மன நிம்மதி. அன்புடன் வந்திடு அன்னையின் சன்னதி, அடைந்திடுவாய் என்றும் நீ மன நிம்மதி. உண்மை அறிந்திட சொல் ஓம் சக்தி ஓம் ஓம், உண்மை அறிந்திட சொல் ஓம் சக்தி ஓம் ஓம். அம்மா வாவா தாயே வாவா, உன்னையே நம்பினேன் ஓடியே வாவா. தாயே வாவா நோயே தீர் தீர் என்று எல்லோர் சார்பாகவும் இந்த தெய்வீக தரிசனத்தார் ஊடாக தாயே வாவா நோயே தீர் தீர். பாருங்கள் எவ்வளவு பொருத்தமாக இந்த பாடல் அமைந்துள்ளதை சிறியன் உங்களோட பகிர ஆசைப்படுகிறேன். இன்று எம்மவர்கள் இந்த பாடலை என்னோடு கூட பாடியவர்கள் அகில உலகிலும் பறந்து நிற்கிறார்கள், பறந்திருக்கிறார்கள். அதனை நான் முகநூலாக ஊடாக அறிகிறேன். அதற்கு மூல காரணமாக இருப்பது இந்த தெய்வீக தரிசனத்தார். இவர்களது நிகழ்ச்சிகள் பல்வேறு, அதாவது யூடியூப் போடும் போகுது, ஃபேஸ்புக் வரும் போகுது, நேரடியாகவும் போகிறது. இப்போ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு அது கிளிக் ஆகுது. அவர்கள் அதை பார்த்தவர்கள் என்னோட பகிர்ந்து கொள்கிறார்கள். திருவாளர் சோமநாதனை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். வேறு ஒரு நண்பர், அதாவது பாலசிங்கம், அதை உங்களுக்கு சொல்லலாம். என்னடா உண்மை தானே, ஒரு புழுவும் இல்லை. இந்த பாலசிங்கம் என்ற அடியவர் இன்னொரு வித்தியாசமானது. உண்மையில் எனக்கு சரியான சந்தோஷம் என்னவென்றால், சிறியன் பாடிய பாடல்கள் பதிந்து ஒளிநாடாவாக இருக்கிறது வேறு விஷயம், உள்ளங்களிலே பதிந்து போயிருக்கிறது. இவர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள், அவர்கள் அந்த தேசத்தில் உள்ள அந்த தாய்க்கு பாடுகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர் தான் டைப் பண்ணி அந்த பாடல்களை புத்தகமாக்கி வைத்திருக்கிறாராம். அதனை தான் பாடுவதாகவும் திரு பாலசிங்கம் என்பவர்கள் என்னோட பகிர்ந்து கொண்டார். உண்மையிலே எனக்கு வேலை சந்தோஷமாக இருந்தது. மற்ற இன்னொரு விதம் சொல்லலாம். இப்போ நான் பாடுவதிலும் பார்க்க சிலர் இன்னிலும் பார்க்க இந்த பாடல்களை தத்துருவமாக பாடக்கூடியவர் அடியார்களும் இருக்கிறார்கள், குருவுக்கு மிஞ்சிய சீஷர்கள் மாதிரி. உண்மையில் எப்பொழுதும் ஒரு ஆசிரியன் என்ற வகையிலே பெருமை அடைவது என்னவென்றால், என்னுடைய பிள்ளை என்னிலும் பார்க்க விஞ்சியிருப்பது எனக்கு பெருமை தானே. சில ஆசிரியர்களுக்கு இப்போ பொறாமை, சில உரிமையார் உள்ளதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, ஏன்னா தன்னை மிஞ்சி விடுவாங்களண்டு. அது அந்த வகையிலே சிறியன் இல்லை. அப்போ என்னோட சேர்ந்த அடியவர்கள் சிலர் என்னிலும் பார்க்க தரமாக விஞ்சும் வண்ணம் இந்த பாடல்களை ஓதுவதாக படிப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மற்றவர்கள் விமர்சனங்களையும் நான் பார்த்திருக்கிறேன். அந்த வகையிலே அவர்கள் மிக அச்சவாக அழுமையாக எளிமையாக அந்த பாடல்களை அந்த நாடுகளிலும் பாடுகிறார்கள். அப்போ தாயே வாவா நோயே தீர் தீர், அங்கே எந்த நாட்டிலும் இந்த நோய் இருக்கு. இப்பொழுது உலகம் முழுக்க பரவிய நோயை என்னுடைய நண்பர்கள் நண்பர்கள் என்னோடு பாடியவர்கள் தாயே வாவா நோயே தீர்த்தன்ற எளிமையான வசனத்திலே, திருமுறைகள் என்றால் கொஞ்சம் விளங்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இது இங்கே தாயே வாவா நோயே தீங்கள சம்பந்த பாரமாண்டு. இப்பொழுது தமிழிலே எல்லா மதத்தினரும் அந்த
வழிபாடு கொண்டு வந்து விட்டார்கள். வழிபடுகின்ற எல்லா மதத்திலும், ஒரு மதத்தில் எங்கள் சைவ மதத்தில் மட்டுமல்ல ஏனைய மதங்களிலும் தமிழிலே அந்த வழிபாடுகளை செய்கிறார்கள். அப்போ தமிழிலே அவர்கள் செய்யும் பொழுது சிம்பிள், அதாவது எளிய தமிழ் சொற்களை பாவித்து பாமர மக்களும் புரியக்கூடிய வகையிலே அவர்கள் தங்களுடைய வழிபாடுகளை ஏற்றுவதாலே பல மக்கள் அங்கே கூடி தங்களுடைய துன்பங்களை மறந்து வழிபடுகின்ற ஒரு நிலையை பார்க்கிறேன். அந்த நிலைதான் இப்பொழுது இப்பாடல்கள் ஊடாக உலகெங்கும் வியாபித்து கொண்டிருக்கின்ற அம்பிகை அடியார்களுக்கு இந்த சிறியனது பாடல்கள் விளங்க வைக்கின்றன, தெளிய வைக்கின்றன என்ற செய்தியை உங்களோட பகிர்ந்து கொண்டு, அந்த அவன் சொன்னான் ஓம் சக்தி என்ற நாமம், அந்த ஓம் சக்தி ஓம் சக்தி என்று சொல்ல சொல்ல அவை எங்களுக்கு நிம்மதியை தருகின்றன என்ற செய்தியையும் நான் உங்களோட பகிர்ந்து, உடையாளை ஒல்கு செம்பட்டுடையாளை ஒளிர்மதி செஞ்சடையாளை ஒல்கு செம்பட்டுடையாளை ஒளிமதி செஞ்சடையாளை வஞ்சகர் நெஞ்சு அடையாளை தயங்கும் நூல் இடையாளை எங்கள் பொம்மான் இடையாளை இங்கு என்ன இனிப்படையாளை உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமே. ஆம், அதாவது சிறியன் பாடியதோடைய என்வினை தீரண்டு படிப்பேன், ஒரு சந்தர்ப்பத்தில் எம்வினை தீரண்டும் படிப்பேன். அப்போ என்னுடைய வினை தீர்க்கிறதுக்காகவும் தன்னுடைய வினை தீர்க்க படித்தவன் அவன் பிறகு என்ன சொல்கிறான் பிறகானும் உங்களையும் படையா வண்ணம், இந்த பாடலை படிக்கின்ற உங்களையும் படையா வண்ணம். பாருங்கள், அகமாக சிந்தித்த பட்டன் அங்கே பொதுவாக சிந்திக்கிற தன்மையும் இந்த பாடலூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் நான் பாடும் பொழுது என்வினை தீர்ப்பவள் எங்கும் நிறைந்தவள் என்று படிப்பேன். எனக்கு தனிக்க படிக்க வைக்க, ஆனால் எல்லோரும் சேர்ந்து படிக்கும் பொழுது படிப்பேன் எம்வினை தீர்ப்பவள் எங்கும் நிறைந்தவள். ஆக தன்னிலையிலும் ஒருவர் பாடலாம், அதை முன்னிலையிலும் பாடலாம், படற்கையிலும் பாடலாம் என்ற வகையிலே பாடல்கள் பொருள் பொய்ந்தனமாக எல்லோருக்கும் விளங்குவனமாக எளிமையாக இருக்கும் பொழுது நாங்கள் அந்த பாடல்களுக்குள்ளே மூழ்குகின்ற தன்மையை ஒவ்வொரு அடியார்களும் மாந்திரபடியால் தான் கூட்டு பிரார்த்தனையிலே அடியார்கள் எல்லோரும் கூடுகின்றார்கள். உண்மையிலே அங்கே பாருங்கள், உடையாளை ஒழுகு செம்பட்டுடையாளை, உடையாளை என் மனத்திலே உழந்தவளை ஒழுகு செம்பட்டுடையாள், அவள் சிவந்த பட்டுகளை தாங்கி நிற்பவள், பட்டுடையாளை ஒளி மதி செஞ்சடையாளை, ஒளிர்மதி அதாவது பிரகாசிக்கின்ற சந்திரனையுடைய செஞ்சடையாளை, சிவந்த சடையுடையவளை வஞ்சகர் நெஞ்சு அடையாளை. இங்கேதான் நீங்கள் எல்லோரும் நாங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய துணை, நாங்களெல்லாம் சராசரி மனிதர் ஒன்று மட்டும் மிக தெளிவாக துணிந்து கொள்ளுங்கள். நான் உட்பட இதை கேட்டுக்கொண்டிருக்க அடியார்கள் ஒவ்வொருத்தரும் சராசரி மனிதர் தான். அப்போ அதில் பாருங்கோ என்ன சொல்கிறாங்க, வஞ்சகர் நெஞ்சு வஞ்சகம் பேசேன், உண்மை ஒளித்தொரு வஞ்சகம் பேசேல், நெஞ்சை ஒளித்தொரு வஞ்சகம் பேசேல் என்றது பாட்டியின் வசனம். அப்போ நெஞ்சுக்குள்ளே என்னவோ ஒன்று இருக்கிறது, நாங்கள் ஐயா வாங்க அவங்க வந்து கூப்பிடுறோம், உங்களுக்கு வந்துட்டான் பாவி, எனக்கு போட்டியாக இங்கே வந்து பாடுறதுக்கு இருக்கிறான் பாவி என்று எண்ணிய கூட்டத்தாரிடையே நான் மூழ்கினவன். இதெல்லாம் பொய் இல்லை, இதெல்லாம் பட்டறிவு. இருந்தால் போல போவன், அங்கே பஞ்சவானம் படிக்கிறாள் இருப்பார், என்ன கண்ட உடனே அன்றைக்கு உபயோகப்ப ஐயா ஐயா நோக்கா நீங்கள் பஞ்சம் வந்த வந்திருக்கிறே படிக்கணும். அப்போ அந்த வந்தவன் என்ன செய்கிறான், நினைக்கிறவன் பாடாண்டோடுதான் இருக்கிறான் இல்லையா, இப்போ அந்த வேளையிலே அவனுக்கு என்ன இருக்கும், அவன் வஞ்சகன் தான் பேசினான், இல்லை சார் நீங்கள் வந்து பாடுங்க, ஆனால் அவனுக்கு முன்னுக்கு பிடிக்கே இல்லை. இப்போ வஞ்சகரன் நெஞ்சு அடையாள், இப்படியான வஞ்சகத்தை நீங்கள் வச்சிருந்தீர்களானால் நிச்சயமாக உங்களை நெஞ்சில தாய் வர மாட்டாள். பொம்மான் இடையாளை அதாவது எம்பெருமானோட சேர்ந்து கொண்ட இடையாளை உடையா எங்களுடைய அம்மா படையாளை, இனி என்ன படைக்க மாட்டாள், எனக்கு இனி புறவி இல்லை, உங்களையும் படையா வண்ணம். என் அன்பானவர்களே, பட்டனின் பிறந்த அறிவை பாருங்கள், உங்களையும் படை, கேட்டுக்கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற படிக்கின்ற அடியார்கள் எல்லாரையும் படையா வண்ணம் உங்களுக்கு எல்லாம் முத்தி இன்பம் தர வேண்டும் என்று ஒரு அருமையான பொது நோக்கிலே இந்த பாடலை அமைத்த செய்தியை உங்களோட பகிர்ந்து உங்களை அந்த அன்பு விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்க வளர்க.